இறையேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் இறை மக்களை, புதிய வருஷத்தை கடவுள் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. இந்த வருஷம் 2022 கடவுள் நமது கையில் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வருடத்துல நம்ம நிறைய இயக்கங்களோடு வந்திருக்கிறோம், ஆண்டவரை நோக்கி தேடுகிறோம், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். இன்னைக்கு புதிய வருடத்தை தொடங்கும் பொழுது நிறைய பேர் நிறைய முடிவுகள் எடுப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய ஜபங்களை ஏறெடுப்பாங்க. நிறைய ஜபம், என்ன ஜபம் எடுப்பாங்கன்னா, சிலவங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும், சிலவங்களுக்கு நல்ல கல்யாணம் நடக்கணும்னு ஆசை இருக்கும், சிலவங்களுக்கு வாழ்க்கையில மாற்றம் வேணும்னு விருப்பம் இருக்கும், சிலவங்களுக்கு இந்த பலவீனத்தை விட்டுருணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு முடிவு எடுத்திருப்போம். ஏன்னா நிறைய ஜபங்கள், நிறைய ஏக்கங்கள், நிறைய மன்றாட்டுகள், நிறைய விருப்பங்களோடு இந்த 2022 நம்ம கால் எடுத்து வைக்கிறோம், கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறோம். பிரியமானவர்களுக்கு, இன்னைக்கு ஆண்டில் தொடங்கும் போது ஒரு விசுவாசிக்கு என்ன வேணும், அதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த காணொலி வழியாக இன்னைக்கு ஆண்டு தொடங்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம வீட்டை பாக்குறோம், நம்ம வீட்டுல லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, டிவி இருக்குது, நிறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இயங்கணும்னா எனக்கு என்ன வேணும், ரொம்ப ரொம்ப முக்கியமா என்ன வேணும், எனக்கு மின்சாரம் வேணும், கரண்ட் இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி இருந்தாலும் லைட் எரியும், ஃபேன் எரியும், ஃப்ரிட்ஜ் ஓடும், எல்லாமே இயங்கும். ஏன்னா கரண்ட் இருந்தால்தான். அதே போல இன்னைக்கு ஆண்டு தொடங்கும் பொழுது நிறைய இயக்கங்களோடு, நிறைய ஜபங்களோடு, நிறைய விருப்பங்களோடு நம்ம இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும் பொழுது ஆண்டவரின் ஆற்றல் நம்மீது இருந்தால், நம்மீது இறங்கினால், நிச்சயமாக நாம் நினைப்பது எல்லாம் நடைபெறும். அதனாலதான் விவிலியத்துல எசேக்கியேல் இறைவாக்கினர் தன்னுடைய எசேக்கியேல் 40:1, ஆண்டின் தொடக்கத்தில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்க வேண்டும். ஆண்டவருடைய ஆற்றல் ஒரு விசுவாசியுடைய இதயத்துக்குள்ள, வாழ்வுக்குள்ள இருக்கும். கடவுளுடைய வல்லமை, காட்ஸ் பவர், காட் ஸ்பிரிட், அவருடைய ஆவியானவர், அவருடைய ஆற்றல் என் மீது இருக்கணும். அந்த ஆற்றலின் அனுபவத்தின் ஆள்கொள்ளப்பட்டா நிச்சயமாக நான் ஏறெடுக்கக்கூடிய, இந்த வருடத்தில் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு விருப்பம், ஒவ்வொரு ஜபத்துல நிச்சயமாக வெற்றி இருக்கும். இன்னைக்கு அந்த ஆண்டவருடைய ஆற்றலை நான் எப்படி பெற முடியும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆற்றலை நான் எங்கு பெற முடியும் பிரியமானவர்கள்? ஆண்டவருடைய ஆற்றல் எங்க இருக்குது? அது விண்ணில் இருக்கிறதா, மண்ணில் இருக்கிறதா, கடல்ல இருக்கிறதா, எங்க இருக்குது ஆண்டவருடைய ஆற்றல்? விவிலியம் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது. இன்னைக்கு நம்ம மாதாவுடைய, கடவுளின் தாயாக விளங்கி அன்னையுடைய விழாவையும் நம்முடைய திருச்சபை கொண்டாடுது. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆற்றல் அந்த தாயிடம் இருந்ததால் அந்த தாய் கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய அன்னையாக மாறினாங்க. ஏன் அந்த ஆற்றல் அந்த அன்னைக்கு வந்துச்சு? ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதான். இன்னைக்கு கடவுளுடைய ஆற்றல் எங்கிருக்கிறது? இன்னைக்கு கடவுளுடைய ஆற்றல் உங்களுக்கு வரணும்னா உங்களுக்கு ஆண்டவருடைய வாக்கு கிடைக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வேண்டும். இன்னைக்கு பைபிள் இன்னும் அழகா சொல்கிறது, எசேக்கியேல் எழுதிய புத்தகத்துல நம்ம வாசிக்கிற 32:1 சொல்கிறது, மாதத்தின் முதல் நாள், ஜனவரி 1 இன்னைக்கு மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு கிடைத்தது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. மாதத்தின் முதல் நாள் ஆண்டுடைய வாக்கு உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டுவிடும். ஆண்டுடைய வார்த்தையே உங்களுடைய கண், உங்களுடைய வாய், உங்களுடைய காது, உங்களுடைய இதயம், உங்களுடைய வாழ்வு அதை எடுக்கணும், அதை அறிய வேண்டும், அதை உங்களுடைய இதயத்துக்குள் எடுக்கணும். ஏன்னா அந்த ஆண்டுடைய வாக்கில், ஆண்டுடைய வார்த்தையில் என்ன இருக்குது? அவருடைய ஆற்றல் இருக்கிறது. எனக்கு தேவையான ஆற்றல், என் வாழ்விற்கு உரிய ஆற்றல், ஆண்டவருக்கு உரிய அந்த வாழ்வை வாழ என்னை திடப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ஆண்டுடைய வார்த்தையில் இருக்கிறது. நான் சொன்னது போல இந்த புதிய வருடம் நமக்கு 2022 கடவுள் கொடுக்கிறார். இந்த புதிய வருடத்துல கடவுளுடைய ஆற்றலை நான் பெற கடவுளுடைய வார்த்தையும் எனக்கு 2022 என்னை நோக்கி என்னை தேடி வருகிறது. அதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை பைபிள்ல இருந்து எப்படி என்னை தேடி வருகிறது என்றால், எல்லா வசனமும் 2022 நம்மை தேடி வருகிறது. அவை என்ன என்பதை நாம் ஆழமாக தியானிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வருடம் ஆண்டவருடைய ஆற்றலை அவருடைய வார்த்தையால் நமக்கு கொடுக்கும். முதல் இறை வார்த்தை என்னன்னா, லேவியர் 20:22 ஃபார் த நியூ இயர் 2022 கடவுள் கொடுக்கிறார் இன்னைக்கு ஆண்டவருடைய ஆற்றலை பெற. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, நீங்கள் என் அனைத்து நியமங்களை பற்றி கொண்டு வாழ வேண்டும். இன்னைக்கு கடவுளுடைய ஆற்றல் உங்க மீது இறங்கணும்னா நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, அவருடைய நியமங்கள், ஆண்டவருடைய விருப்பங்கள், ஆண்டவருடைய கட்டளைக்கு என்னை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும். இது லேவியர் 20:22.
இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் இன்னொரு வசனத்தை, ரெண்டு குறிப்பேடு 20:22 2022 ஃபார் த நியூ இயர் 2022க்கு எதை கொடுக்கிறாருன்னா, லேவியர்ல அந்த சூழ்நிலை அந்த களத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த களம் எதை பற்றி பேசுகிறது என்றால், ஏதோமுடைய ஒரு பெரிய போர் நடக்கிறது. அந்த போர்ல அமலக்கியர், மொவாபியர், அமோனியர் என மூன்று இனங்கள் இஸ்ரேல் மக்களை தீர்த்து கட்டுறதுக்காக அவங்க திட்டமிடுறாங்க. அப்படி திட்டமிடும் பொழுது அந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு ஆண்டவருடைய ஆவி இருந்தது, இறங்கியது. அந்த மனிதன் யாருன்னா யாகோசியல். யாகோசியலுக்கு ஆண்டவருடைய ஆவி இருந்தது. அந்த ஆண்டவருடைய ஆவி அவனோடு இருந்ததால என்ன நடந்துச்சு, அவனை எதிர்த்து வந்த ஒவ்வொரு பகையையும் ஒவ்வொரு துன்பத்தையும் அவன் என்ன செய்யறாருன்னா, கடவுள் முறியடிக்கிறார். அந்த வசனம் சொல்கிறது, கடவுள் அவர்களுடைய பகையை முறியடித்தார். இன்னைக்கு நானும் என் புது வருஷத்துல ஆண்டவருடைய ஆற்றல் என்னோடு இருந்துச்சுன்னா, என் வாழ்க்கையில இந்த புதிய வருடத்துல ஒரு பிரச்சனை வரலாம், ஒரு ஒமிக்ரான் வரலாம், ஒரு ஏமாற்று வரலாம், ஒரு சோதனை வரலாம், எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய ஆவி என்னோடு இருந்து என்னை எதிர்த்து வரக்கூடிய ஒவ்வொரு துன்பத்தையும், ஒவ்வொரு நெருக்கடியும், ஒவ்வொரு முரண்பாட்டையும் ஆண்டவர் முறியடிப்பார். இதுதான் ரெண்டு குறிப்பேடு 20:22 சொல்லக்கூடிய ஆண்டவரின் ஆற்றல் மிகுந்த வாக்கு. மூன்றாவதாக நீதிமொழி 20:22 இந்த புதிய வருடத்திற்கான 2022க்கு இது என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த நீதிமொழி சொல்கிறது, ஆண்டவரை நம்பி இரு. எல்லா நேரத்திலும் நீ ஆண்டவரை மட்டும் நம்பி இரு, அவர் உன்னை பாதுகாப்பார். 365 நாளும் நீ ஆண்டவரையே நம்பி இருக்கணும், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கணும். உன்னுடைய பணத்தை, உன்னுடைய பொருளை, உன்னுடைய அழக, உன்னுடைய திட்டங்களை, உன்னுடைய இந்த உலக காரியங்களை நம்பாத. ஏன்னா ஆண்டவர் மீண்டும் அவருடைய வாக்கினால் நம்மளை ஆற்றல் படுத்துகிறார். எல்லாவற்றிற்கு மேலாக நான்காவதான கடவுளுடைய வாக்கு என்னன்னா, யோவான் செய்தி 20:22 சொல்கிறது, இயேசு சீடர்கள் பக்கத்துல போய் அவங்களை பார்த்து ஊதுறார், ஊதி சொல்கிறார், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆற்றல் எப்படி எண்ணில் செயல்படுகிறதுனா, தூய ஆவி என்னில் வருவதால். இன்னைக்கு தூய ஆவியை நான் பெற வேண்டும். என் ஜபத்தில், என் மனமாற்றத்தில், என் முடிவில், என் லட்சியத்துல, இந்த அருள் சாதனத்துல, இந்த திருப்பலியில, எல்லாத்துலயும் ஆண்டவருடைய தூய ஆவியை பெற வேண்டும். ஏன்னா தூய ஆவியானவர் துணை செய்யக்கூடியவர். பைபிள் அழகா பெயர் கொடுக்குது தூய ஆவியானவருக்கு. தூய ஆவியானவர் எங்கெல்லாம் வர்றாரோ அங்கெல்லாம் மாற்றம் ஏற்படும். மாதாட்ட வந்தாங்க, மாதா இறைவனின் தாயாக மாறுறாங்க. அதே போல சாதாரணமான இருந்த தாவீத் வர்றாங்க, தாவீத் அரசனாக மாறுகிறான். யாக்கோபுட்ட வர்றாங்க, யாக்கோபு இறைவனுடைய தூதனாக மாறுகிறான். அதே போல யோசேப் அடிமையாக இருந்தவன் அரச மந்திரியாக மாறுகிறான். சின்ன பையன் சாமுவேல் அவனுடைய தூய ஆவியை பெறுகிறான், அவன் இறை வாக்கினராக மாறுகிறான். ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், எங்கெல்லாம் ஆண்டுடைய ஆவி இருக்கிறதோ அங்கு விடுதலை இருக்கிறது, ஆவி இருக்கிறதோ அங்கு வல்லமை இருக்கிறது, ஆண்டுடைய ஆவி இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்கிறது, ஆண்டுடைய ஆவி இருக்கக்கூடிய இடத்துல ஆண்டுடைய ஆற்றல் இருக்கிறது, ஆண்டவர் அங்கே செயல்படுகிறான். இதை உணர்ந்து இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய லேவியர் 2022 ஆண்டவருடைய நியமத்தை பற்றி, ரெண்டு குறிப்பேடு 2022 ஆண்டவருடைய ஆவியை பெற்று அவர் எனக்கு துணை செய்கிறார் இதை நம்பி, நீதிமொழி 2022 அவரையே நம்பி இருப்பேன் என்கிறதையும் பெற்று, அதே போல ஆண்டுடைய தூய ஆவியை யோவான் 2022 சொல்லப்படக்கூடிய வார்த்தை 20:22 ஆண்டவரை ஆவியை பெற்று வாழ்வோம் என்பதில் உணர்ந்து இந்த நாட்களை தொடங்குவோம். நிச்சயமாக இந்த வருடம் ஒரு புதிய வருடமாகவும் ஒமிக்ரான் ஃப்ரீ நியூ இயராகவும் நமக்கு அமையும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களை இந்த காணொலியாக வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர்.